கும்பகோணம் பெரிய தெருவில் பிரீமியம் ஏஜென்சி சென்ற மளிகை கடை உள்ளது. இக்கடைக்கு கடந்த சனிக்கிழமை முதல் கடையின் பெயரை போட்டு 2000 ரூபாய் என ஒரு கூப்பனை பொதுமக்கள் பலர் எடுத்து வந்து மளிகை பொருட்களை இலவசமாக கேட்டனர். உடனே கடை உரிமையாளர் கூப்பனுக்கும் தனக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை என கடையில் எழுதியூட்டினார். இந்நிலையில் இன்று காலை கும்பகோணம் கிழக்கு காவல் நிலையத்தில் கும்பகோணம் கொரநாட்டு கருப்பூர் நிர்வாக அதிகாரி கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிந்து அமமுகவை சேர்ந்த கனகராஜிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர்.